கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிங் ஆஃப் குளோரி சபையின் அன்பின் வாழ்த்துக்கள். இப்பொழுதும் தலைமை போதகர் பாஸ்டர் வின்சென்ட் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். நம்ம திட்டமிட்டு செய்கிற காரியங்கள் நம்முடைய இருதயத்தை பூரிப்பாக்கும். நல்லவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களோடு நீர் பேசும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே. ஒளி இல்லாவிட்டால் வெளிச்சம் என்கிற அந்த தலைப்பில் நான் தேவனுடைய செய்தி உங்கள் மத்தியிலே கொண்டு வருகிறேன். சங்கீதம் 38:10 நாம் வாசிக்க கேட்போம். என் உள்ளம் குழம்பி அலைகிறது, என் பலன் என்னை விட்டு விலகி, என் கண்களின் ஒளி முதலாய் இல்லாமற் போயிற்று. ப்ரைஸ் காட். இந்த இடத்துல தேவனுடைய மனுஷன் சொல்கிறாரு, பாருங்க, என்னுடைய உள்ளம் குழம்பி அலைகிறது, என் பலன் என்னை விட்டு விலகி, என் கண்களில் ஒளி முதலாய் இல்லாமற் போயிற்று. என் கண்களில் ஒளி இல்லை, என் கண்களில் வெளிச்சம் இல்லை. ஏனென்றால் என்னுடைய உள்ளம் குழம்புகிறது, ஏனென்றால் என்னுடைய உள்ளத்தில் வேதனைகள், என்னுடைய உள்ளத்தில் பிரச்சனைகள். நீங்கள் அதுக்கு முந்தின வசனத்தெல்லாம் நீங்கள் வாசித்தீங்கன்னா, 1வது வசனம் சொல்லுது, கர்த்தாவே உம்முடைய கோபத்தில் என்னை கடிந்து கொள்ளாதேயும், உம்முடைய உக்கிரகத்தில் என்னை தண்டியாதேயும். உம்முடைய அம்புகள் என் மேல் தைத்திருக்கிறது, உமது கை என்னை இருத்துகிறது. உமது கோபத்தினால் என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை, என் பாவத்தினால் என் எலும்புகளில் சௌக்கியம் இல்லை. இப்படி அநேக காரியத்தை அவர் சொல்கிறாரு. என் மதிகேட்டினால் என் புண்கள் அழுகி நாற்றம் எடுக்கிறது. அப்போது இப்படி பல காரியங்களை அவர் பேசுகிறார். அதனாலே அவருக்கு என்ன நடக்கிறது? என் கண்களில் ஒளி இல்லை, என் கண்களில் வெளிச்சம் இல்லை. அப்படின்னா என்னுடைய கண்களில் ஒரு நம்பிக்கை இல்லை. எனக்கு இந்த பிரச்சனையிலிருந்து நான் வெளியே வருவேனா? அப்படி நம்பிக்கை இல்லை. நான் இந்த போராட்டத்திலிருந்து வெளியே வருவேனா? அப்படி எனக்கு ஒரு நம்பிக்கை இல்லை. என்னுடைய கண்களிலே ஒளி இல்லை. மனுஷனுடைய கண்களுடைய நம்பிக்கையை அழிக்கக்கூடிய வல்லமைகள் பல உண்டு. உன் நம்பிக்கை அழிக்கக்கூடிய வல்லமைகளில் மிக சிறந்த வல்லமை பாவம். சரியா? உனக்குள்ள பாவம் இருக்குமானால் உனக்கு நம்பிக்கை இருக்காது. உனக்கே ஒரு சந்தேகம் வந்துடும், நான் தான் சரியில்லையே, நான் தான் பாவமாக இருக்கிறேனே, நான் தான் துன்மார்க்கனாக வாழ்கிறேனே,
என் வாழ்க்கையில் தான் ஒரு ஒழுங்கு இல்லையே என்ன. அதே போல் சில வியாதிகள் மனுஷனுக்கு வந்துட்டால் அவனுடைய கண்களில் வெளிச்சம் போயிடும். ஒரு தீரா வியாதி என்ன, ஒரு மனுஷனுக்கு பாருங்கள் இப்படி எடுத்துக்கொள்ளுங்களேன், திடீரென்று ஒரு மனிதனுக்கு புற்றுநோய் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டா அதுக்கப்புறம் அவன் என்ன செய்வான், அவன் என்ன என்ன செய்வான், அவன் மனது அவ்வளவு தான், அதோடு அவனுடைய ஒளி அவனை விட்டு போயிடுது. என்ன உபத்திரவங்கள், அவனுக்கு நம்பிக்கையே இல்லை, உலகமே சொல்லணும் இனிமேல் உனக்கு என்ன இல்லை, விடுதலை இல்லை. ஸோ நம்முடைய லைஃப்பில் சில பிரச்சனைகள் சில போராட்டங்கள் வரும் பொழுது நம்முடைய கண்களில் ஒளி இல்லாமல் போய்விடுகிறது. ஒருவேளை தோல்விகள், தொடர்ந்து தோல்வி அப்படி வரும்பொழுது சில நேரத்தில் நீங்கள் பாருங்கள், இந்த நீங்கள் அநேகருக்கு கிரிக்கெட் தெரியும், இப்போ எனக்கு தெரியல இப்போ என்ன என்ன யார் யாரெல்லாம் இருக்காங்க எனக்கு தெரியல, அதெல்லாம் விட்டு போச்சுது. ஆனால் பார்த்தீங்கன்னா சில ஆட்கள் ரொம்ப நல்ல பேட்ஸ்மேனாக இருப்பான், தொடர்ந்து ஒரு மூணு டெஸ்ட்டில் அவன் சரியாக விளையாடலைன்னா அதுக்கப்புறம் அவன் விளையாட மாட்டான், அப்படியே பின்னாடி போயிடுவான். என்ன, ஏன்னா அவனுக்கு தொடர்ந்து ஒரு மூன்று தோல்வி, தொடர்ந்து அவனால் சரியாக ஸ்கோர் பண்ண முடியலை. உடனே அவனுக்கு என்ன ஆகிடுது, அவனுக்கு நம்பிக்கை போயிடுது. நாலாவது முறை போய் நிற்கும் போது அவனுக்கு தானாக கையெல்லாம் ஆடுது, போன முறையும் நம்ம அவுட் ஆகிட்டோம், போன முறையும் அவுட் ஆகிட்டோம். அதுவும் பர்டிகுலர் பவுலர்கிட்ட அவன் அவுட் ஆகியிருந்தா அந்த பவுலரை பார்த்த உடனே இவனுக்கு என்ன ஆகிடும், முடிஞ்சிச்சு, இவன் வந்தாலே நம்ம யார் தான், அவுட்டு தான். என்ன, அப்போ ஒரு மனுஷனுடைய கண்களில் நம்பிக்கை அந்த ஒளி இல்லாமல் போவது மிக பெரிய ஒரு ஆபத்து. ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார், உன் கண்களில் ஒளியாக வெளிச்சமாக இருந்தால் உன்னுடைய முழு சரீரமும் என்ன செய்யும், பிரகாசிக்கும். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு வெளிச்சத்தை கொடுக்கணும். நீங்கள் ஜெபிக்கணும், ஆண்டவரே என்னுடைய கண் வெளிச்சமுள்ள, ஆண்டவரே என்னுடைய கண், ஆண்டவரே நல்ல ஒளியுள்ள கண்ணாக இருக்கணும். ப்ரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. புரிந்து கொள்கிற தன்மை உள்ள கண்ணாக இருக்கணும். சிலருக்கு எல்லாவற்றையுமே தப்பாக புரிஞ்சுக்குவாங்க, சிலருடைய கண்கள் அப்படி இருக்கும், எதையும் தப்பாக புரிஞ்சுக்குவாங்க, எதையும் சந்தேகமாக பார்ப்பாங்க. என்ன, அவங்களுக்கு நமக்கே ஆச்சரியமாக இருக்கும், ஏன் இவங்க எல்லாவற்றையும் சந்தேகமாகவே பார்க்குறாங்க, எல்லாவற்றையும் ஏன் தவறாகவே புரிந்து கொள்கிறாங்க. என்ன சிலருடைய மைண்ட் செட் அது மாதிரி, எல்லாமே அவங்களுக்கு நெகட்டிவாக தான் தெரியும். ஸோ இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுக்கணும், ஆண்டவரே என் கண்களில் ஒளி இருக்க எனக்கு உதவி செய்யும். அடுத்த ஒரு வசனத்தை வாசிங்க, யோவான் 3:19. ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினி தீர்ப்புக்கு காரணமாய் இருக்கிறது. ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாக இருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறாரு, ஒளியானது இயேசுவாகிய தெய்வம் உலகத்தில் வந்திருந்தாலும் மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாக இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறார்கள். பாருங்கள், நிறைய நேரங்களில் நாம் கூட ஒளியை விட இருளை விரும்புகிற ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கலாம். ஏன்னா சில காரியத்தை வெளிச்சத்தில் சொல்ல நம்ம பயப்படுறோம், ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் சில விதமான தவறுகள் குறைகள் இருக்கும் பொழுது வெளியில் வெளிச்சத்தில் கொண்டு வர நம்ம பயப்படுறோம். இன்றைக்கு அநேகர் இருளை தான் விரும்புகிறாங்க, பாவத்தை தான் விரும்புகிறாங்க, வெளிச்சத்தை விரும்புவதில்லை. ஆனால் தேவ பிள்ளைகளாகிய நாம் வெளிச்சத்தை விரும்பணும். ப்ரைஸ் தி லார்ட், வெளிச்சத்துக்கு வரணும். வெளிச்சத்துக்கு வரும் பொழுது நம்மை நாம் கண்டுபிடிக்கலாம், என்ன நம்மள குறை இருக்குது அப்படின்னு சொல்லின்னு. நம்முடைய வசனம் நமக்கு ஒரு கண்ணாடி, நம்ம வெளிச்சத்திற்கு முன்பாய் வரும் பொழுது நம்முடைய முகம் தெரியும், நம்முடைய முகத்தில் இருக்கக்கூடிய குறை தெரியும், நம்முடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய அழுக்கு, நம்முடைய ஆடையில் இருக்கக்கூடிய கறை தெரியும். இன்றைக்கு நிறைய பேர் வெளிச்சத்துக்கு வருவதில்லை. வெளிச்சத்துக்கு வரணும் அப்படின்னா இயேசுவை சந்திப்பதில்லை. ஜப அறையில் இயேசுவை சந்திப்பது வெளிச்சம். ஆமீன். தேவனுடைய ஆலயத்தில் வசனங்களை நம்ம கேட்கும் பொழுது, இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படின்னு தெரியல, நான் என்ன பிரசங்கம் பண்ணுறேனோ அது எனக்குள் இருக்கான்னு சொல்லி நான் செக் பண்ணுவேன். எனக்குள்ளே இல்லைன்னா அதை நான் கேட்பேன், ஆண்டவரே எனக்கு இந்த கிருபையை கொடுங்க, நான் வெளிச்சத்துக்கு வரணும்,
நான் வந்து இருளில் இருக்கக்கூடாது. இருளிலே நம்ம இருந்துட்டு இருந்தோம்னா, இருளின் பிள்ளைகளோடு நம்ம இருந்துட்டு இருந்தோம்னா, அவங்க நம்மளை குற்றப்படுத்த மாட்டாங்க, அவங்க நம்முடைய இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக எதுவும் பேச மாட்டாங்க. நம்ம வெளிச்சத்தில் வரும்பொழுது தான் நம்முடைய குறைகளை ஆண்டவர் காண்பிப்பார். நீ இந்த குறையில் இருக்கிற, இந்த பலவீனம் உனக்கு இருக்குது, என்ன உனக்கு இந்த இந்த மற்றவங்களோடு நீ கம்பேர் பண்ணும் பொழுது இந்த ஆசீர்வாதத்தில் குறைந்திருக்கிற, இந்த பண்பில் குறைந்திருக்கிற, இந்த தாளந்தில் நீ குறைந்திருக்கிற, என்ன? ஸோ அப்போ ஒரு தேவ பிள்ளை வெளிச்சத்துக்கு வரணும். வெளிச்சத்துக்கு வருவது என்பது நம்மை சுத்திகரித்து கொள்வதற்காக. அல்லேலூயா. வெளிச்சம் என்பது உன்னை சுத்திகரிக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்ம வெளிச்சமாகிய அந்த பரிசுத்த ஆவியானவரிடத்தில் வந்து நம்மை சுத்திகரித்து கொள்ளணும். இன்றைக்கு நிறைய பேர் இருட்டிலேயே இருக்க ஆசைப்படுறாங்க. நம்மளை யாரும் ஒன்றும் சொல்லிடக்கூடாது, நம்முடைய குற்றத்தை சொல்லிடக்கூடாது, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தவற்றை சொல்லிடக்கூடாது. சிலருக்கு தவற்றை சொல்ல சுட்டி காண்பித்தாலே தாங்காது. என்ன, எப்படி அந்த தவற்றை நீங்கள் சொல்லலாம்? ஆனால் நல்ல அறிவுள்ள பிள்ளைகள் என்ன செய்யணும், என்னை கொட்டுங்க. என்னுடைய வாழ்க்கையில் தவறு இருந்தால் அதை எனக்கு உணர்த்தி காட்டுங்க. அதுதான் வெளிச்சத்தின் பிள்ளைகளுடைய வாழ்க்கை. அல்லேலூயா. ஸோ ஆண்டவர் இந்த ஆண்டில் நம்ம வெளிச்சத்துக்கு ஆசைப்படுவோம், இருளுக்கு ஆசைப்பட வேண்டாம், வெளிச்சத்துக்கு ஆசைப்படுவோம். நீதிமொழிகள் 15:30 சொல்கிறது, வாசிங்கம்மா. கண்களின் ஒளி இருதயத்தை பூரிப்பாக்கும், நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும். கண்களின் ஒளி இருதயத்தை பூரிப்பாக்கும், நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும். கண்களின் ஒளி இருதயத்தை பூரிப்பாக்கும் என்பது இது வந்து ஒரு தரிசனத்தை இல்லாவிட்டால் வருகிற ஆசீர்வாதத்தை காண்கிற கண்கள். பிரைஸலாம். யாருடைய கண்கள் அவங்களுடைய இருதயத்தை பூரிப்பாக்கும்? உங்களுடைய உழைப்பு கனி தரும் பொழுது உங்கள் உள்ளம் சந்தோஷப்படும். பிரைஸலாம். ஒரு விவசாயி என்ன செய்கிறான், அவன் விதைகளை விதைத்து கண்ணீரோடு விதைத்து அந்த அறுவடை நேரத்தில் அவனுக்கு பூரிப்பு வருது. ஏன்னா அவனுடைய கண்களின் வெளிச்சம் ஒளி இருதயத்தை பூரிப்பாக்குகிறது. ஐயோ, நான் பட்ட கஷ்டத்திற்கு அதிகாலையில் எழுந்து போய் நான் வேலை செய்தேன், எவ்வளவோ பசியும் பட்டினியில் இந்த செடிகளுக்காக என்னுடைய பணத்தையெல்லாம் நான் செலவழித்தேன், இந்த வயல்வெளிக்காக செலவழித்தேன், பிள்ளைகள் ஆசைப்பட்டது கூட நான் வாங்கித்தரல, இந்த வயல்வெளியில் என்னுடைய பணத்தை, என்னுடைய முழு பலத்தை நான் செலவழித்தேன். இன்னைக்கு அவன் அறுவடை பண்ணும் பொழுது அவனுடைய கண்கள் அதை பார்க்கும் பொழுது அவனுக்கு பூரிப்பு. பிரைஸ் அலோன். அப்படி தான் ஒவ்வொருவருக்கும். எப்படி நம்முடைய கண்களில் வெளிச்சம் நமக்கு இருதயத்தை சந்தோஷப்படுத்துது? உன்னுடைய கிரியைகளை நீ பார்க்கும் பொழுது, உன்னுடைய கிரியைகள். இன்றைக்கு நம்முடைய கிரியைகள் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரணும். இப்போ ஊழியக்காரராக இருக்கிற எங்களுடைய சந்தோஷம் என்ன? சபை ஆசீர்வாதமாய் மாறுவது, சபை அலங்காரமாய் மாறுவது, சபையில் நல்ல கிருபை பெற்ற பிள்ளைகள் எழும்புவதுன்னு பாருங்கள். அதுதான் எங்களுக்கு சந்தோஷம், அதுதான் எங்களுக்கு ஆசீர்வாதம். சபையில் இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவருக்காக எழும்பி வரும் பொழுது, ஒரு காலம் வரைக்கும் நாங்கள் ஓடி ஓடி ஊழியம் செய்தோம், இப்பொழுது நாங்கள் ஊழியத்தில் மற்றவர்களை எழுப்புகிற ஒரு நிலைமைக்கு வந்திருக்கிறோம். ஏன்னா இதை சில வருஷங்களுக்கு முன்னாடி நான் செய்ய முடியாது. இப்போ ஆண்டவர் எனக்கு இதை செய்யன்னு சொல்லி என்னை ஓப்பன் பண்ணுறாரு. நான் இப்போ என்ன செய்கிறேன், கிருபை பெற்றவர்களை, தாளந்து உள்ளவர்களை என்ன செய்கிறேன், எழுப்புகிறேன். அவங்க எழும்பி வந்து ஊழியம் செய்யும் பொழுது நான் அதை பார்த்து சந்தோஷப்படுறேன். ஆண்டவரே, நல்லா செய்கிறாங்களே, இன்னும் நல்லா செய்வாங்க. நம்ம சர்ச்சிலிருந்து ஞானமுள்ள பிள்ளைகளை எழுப்புகிறாரு. ஆகவே ஒரு மனுஷனுடைய கண்களுக்கு, ஒரு கண்களின் ஒளி இருதயத்தை பூரிய பார்க்கும் என்பது உன்னுடைய கிரியைகள். ப்ரைஸ் அலான். ஒரு உன்னை வீட்டுக்கு போகிற, உன்னுடைய வீட்டை நீ பார்க்குற, உனக்கு மனசில் ஒரு சந்தோஷம், வீட்டில் எல்லா ஆசீர்வாதங்கள் இருக்குது. என்ன, நீங்கள் பார்த்தீங்கன்னா சில காலங்களுக்கு முன்பு வீட்டில் ஒன்றுமே இருக்காது, எல்லாம் காலியாக இருக்கும். என்ன, சரியா? நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது காலையில் எழுந்து அம்மா என்ன செய்வாங்க, எங்களை எழுப்புவாங்க, போய் கடையில் போயிட்டு என்ன செய், அந்த காப்பி தூளும் அந்த சர்க்கரையும் வாங்கிட்டு வான்னு சொல்லி எழுப்புவாங்க. நாங்கள் போக மாட்டோம், அடித்து எழுப்புவாங்க. ஏன்னா அவங்க பார்த்தா ஒன்றும் இருக்காது. ஏன் காலையில் எழுப்புறாங்க? நைட்டு அப்பா வேலை முடித்து வரும்பொழுது காசு கொண்டு வந்து அவர் ஏதோ சம்பாதித்து கொண்டு வந்து கொடுத்துருப்பார், ஒரு 10 ரூபாவோ 15 ரூபாவோ. அது வீட்டில் தேடி பார்த்தாலும் 50 சென்ட் இருக்காது.
ஆனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்களா, உங்கள் வீட்டில் ஆங்காங்கே பணம் இருக்கும். வீட்டில் தேவையான ஒரு ப்ரூ காஃபி முடிகிறதுக்கு முன்னாடியே இன்னொரு காஃபி பாட்டிலை வாங்கி வச்சுருப்பீங்க, என்ன ஏன்னா ஸ்பேர் வச்சுருப்பீங்க. ஒரு ஃபேஸ்ட்டு முடிகிறதுக்கு முன்னாடியே ஒரு நாலு ஃபேஸ்ட்டு வீட்டில் வச்சுருப்பீங்க, என்ன ஆனால் அந்த காலத்தில் அந்த ஒரு ஃபேஸ்ட்டை முடிகிற ஸ்டேஜில் அந்த ஃபேஸ்ட்டை அழுத்துப்பா, அது கர்ப்ப வேதனைப்படும் அது, சரியா? அதை அப்படியே அழுத்தி 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 ஒரு ட்ராப் வெளியே வர்றதுக்குள்ள அந்த டூத், அப்படி இருந்த நாட்கள். என்ன இன்னைக்கு ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி உன் வீட்டில் போகும் பொழுது உன்னுடைய கையின் பிரயாசத்தை, அதனை பலனை நீ பார்ப்பது ஆசீர்வாதம். பிரைஸலாம் உன் இருதயத்துக்கு ஒரு வெளிச்சத்தை கொண்டு வருகிறது. உன் பிள்ளைகளை பார்க்குற, அவங்க ஒழுங்காக வளர்கிறாங்க, நல்லா படிக்கிறாங்க, நல்ல ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. அவங்களை பார்க்கும் பொழுதே உன்னுடைய இருதயத்தில் ஒரு பூரிப்பு. பிரைஸலாம் நம்முடைய கையின் கிரியைகள், நம்ம திட்டமிட்டு செய்கிற காரியங்கள் நம்முடைய இருதயத்தை பூரிப்பாக்கும். ப்ரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அதே நேரத்தில் சிலர் பாருங்க, அந்த சம்பளத்தை குடித்து வெறிச்சிடுவான், அவன் கண்கள் துக்கத்தை கொண்டு வரும். குழந்தை கேட்கும், அப்பா எனக்கு இது வேணும், அவனால் முடியாது, வாங்கித்தர முடியாது, என்ன அவனுக்கு துக்கத்தை கொண்டு வரும். ஆகவே கண்களில் ஒளி அப்படின்னு சொல்கிறது என்னென்னா, நீ பார்க்கிற காரியங்கள் உனக்கு மகிழ்ச்சியை கொண்டு வரணும். ப்ரைஸ் தி லார்ட், நீ பார்க்கிறது, உன் வீட்டில் நீ பார்க்கிறது, உன்னை நீ பார்க்கும் பொழுதே உனக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கணும். பரவாயில்ல, நான் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்கிறேன், என்ன நான் ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறேன், நான் ஒரு நல்ல கணவனாக இருக்கிறேன், நான் ஒரு நல்ல மனைவியாக இருந்து என் குடும்பத்தை நல்லபடி நான் நடத்துகிறேன். உங்களை பார்க்கும் பொழுது உங்களுக்கு மகிழ்ச்சி இருக்கணும். இருக்கா அப்படி யாராவது உங்களை பார்த்து மகிழ்ச்சி படுறீங்களா? இல்லை, நான் ஏன் பிறந்தேன் அப்படி நினைக்கிறீங்களா? எத்தனை பேருக்கு உங்களை பார்த்தா உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது? இது இல்லையே, ஓ மனைவி பக்கத்தில் இருக்கிறாங்க அதுதான், சரி. உங்களை பார்த்தா உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கணும், நான் நல்ல காரியங்களை செய்திருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட், நல்ல காரியங்களை செய்திருக்கிறேன். இந்த பிள்ளைங்க பாருங்கள், நம்ம பிள்ளைங்க ரன்னிங் ரேஸில் ஏதாவது ஒரு மெடலை வாங்கிட்டு வரும்போது எவ்வளோ சந்தோஷமாக ஓடி வருது. ஏன்? அது வெற்றி பெற்றிருக்கு. அது எல்லாத்துக்கிட்டே போய் காட்டும், நான் ஃபஸ்ட்டு தெரியுமா, நான் ஃபஸ்ட்டு தெரியுமா, என்ன ஏன் வெற்றி பெற்றிருக்கு. இன்றைக்கு உன் கண்களில் ஒளி என்பது வாழ்க்கையில் நீ சாதிக்கிறது. ப்ரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. போன வருஷம் ஒருவேளை சாதிக்கலை அப்படின்னா இந்த வருஷம் சாதிங்க. ஆமென். சாதிக்காமல் வாழ்க்கையை ஓட்டிடாதீங்க. சாதனையாளர்களாய் நாம் மாறணும். அதுதான் ஒளியுள்ள கண்கள். பிளான் பண்ணணும், அடுத்து நான் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி பிளான் பண்ணணும். இன்னொரு வசனத்தை கூட வாசிங்களேன், சங்கீதம் 4:6. எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர். கர்த்தாவே, உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். ஆண்டவரே, உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். இது ஜெபம்தான், இதை வேற எதுவுமே பண்ண முடியாது. பிரைஸ் தி லார்ட், ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன செய்யணும், எங்களுக்கு நன்மையை காண்பிக்கிறவன் யார் என்று. எல்லாரும் எழுப்பி நம்மளை பார்த்து நம்மளை கேவலமாக பேசலாம், நம்முடைய முகத்தில் வெளிச்சமே இல்லாமல் இருக்கலாம், நம்முடைய முகத்தில் மற்றவங்க முன்னாடி போய் நிற்க நம்மளால் முடியாது, ஏதோ ஒரு அவமானம், மற்றவங்க முன்னாடி போய் நம்மளை கம்பேர் பண்ண முடியாது, அவங்க ரொம்ப படிச்சிருக்கிறாங்க நம்ம படிக்கலை. ஒருவேளை நம்முடைய குடும்பத்தார்லேயே அப்படி இருக்கும், குடும்பத்தில் ஒரு நாலு பேர் இருப்பாங்க, மூணு பேர் நல்லா படித்து நல்ல ஸ்டேட்டஸில் இருப்பாங்க, நீ மட்டும் சரியாக படிக்காமல் இருக்கும் பொழுது ஒரு கல்யாணம் ஏதாவது ஒரு விசேஷம் நடக்குது, அப்போது உன்னால் அங்கே போக முடியாது. என்ன உனக்கு முகத்தில் வெளிச்சம் இல்லை, ஏன்னா மற்றவங்களாம் நல்லா இருக்கிறாங்க, நல்ல வேலையில் இருக்கிறாங்க, சொந்த வீட்டில் இருக்கிறாங்க, உன் மனைவிக்கு ஒரு செயின் கூட இல்லை, அவங்கெல்லாம் நிறைய போட்டுட்டு வந்திருக்கிறாங்க. என்ன அப்போது நீ அவமானப்படுற? அப்போது இது வந்து ஆவிக்குரிய ரீதியில் எடுத்துக்கொள்ளலாம், உலக பிரகாரமான காரியத்தில் எடுத்துக்கொள்ளலாம். அப்போ இந்த இடத்துல பக்தன் சொல்கிறார், ஆண்டவரே உம்முடைய முகத்தின் ஒளியை என் மேலே பிரகாசிக்க பண்ணும். என் மேலே ஏதோ ஒரு சாபம் என் முகத்தில் இருக்குது, என் முகத்தில் ஏதோ ஒரு சாப சாயல் இருக்குது. சிலருடைய முகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சாபத்தை பார்க்கலாம், சிலருடைய முகத்தில், சிலருடைய முகத்தில் வறுமையை பார்க்கலாம், சிலருடைய முகத்தில் துக்கத்தை பார்க்கலாம், சிலருடைய முகத்தில் நிந்தை அவமானத்தை பார்க்கலாம். முகத்தில் இதெல்லாம் தெரியும்,
அவங்க முகத்தில் இதெல்லாம் இருக்கும். சரியா? அப்போ இதை மாற்றுவதற்கு தான் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கணும், ஆண்டவரே நம்முடைய முகத்தை என் மேல் பிரகாசிக்க பண்ணும். ப்ரைஸ் தி லார்ட். ஸோ நம்முடைய முகத்தில் பிரகாசமும் உண்டு, அவமானமும் உண்டு. இன்றைக்கு அநேகருடைய முகத்தில் பிரகாசங்கள் இருக்குது. இன்றைக்கி நம்முடைய சபையில் அநேகருடைய முகத்தில் பிரகாசம் இருக்குது, ஆனால் அதே நேரத்தில் சிலருடைய முகத்தில் கண்ணீர், சிலருடைய முகத்தில் துக்கம், சிலருடைய முகத்தில் பயம். முகத்தில் பயம் தெரியுமா தெரியாதா? உங்கள் பிள்ளைய பாருங்கள், நீங்கள் தப்பு செய்துட்டு வந்திருக்கு, நீங்கள் குச்சி எடுக்கிறீங்க, அந்த முகத்தில் என்னத்தை நீங்கள் பார்க்கலாம்? பயத்தை பார்க்கலாம். என்ன பயத்தை பார்க்கலாம்? சரியா? முகத்தில் பயம். வேலையில் ஒரு ஜாப்பு கெடுத்துட்டீங்க, சூப்பர்வைசர் வர்றாரு, உங்கள் முகத்தில் என்னத்தை பார்க்கலாம்? பயத்தை பார்க்கலாம். கடன்காரன் வரான், உங்கள் முகத்தில் பயத்தை பார்க்கலாம். அப்போது நம்முடைய முகத்தில் பலவிதமான சாபங்கள், வேதனைகள், துக்கங்கள் உண்டு. ஸோ இதையெல்லாம் போக்குவதற்கு தேவனுடைய முகம் நம்ம மேலே பிரகாசிக்கணும். அதுதான் இந்த தேவ மனுஷன் மிகுந்த கண்ணீரோடு அவர் செபிக்கிறார், ஆண்டவரே உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். இந்த வருஷம் நீ ஒளியாய் மாறணும் அப்படின்னா தேவனுடைய முகத்தின் ஒளி நம்ம மேலே பிரகாசமாய் வரணும். ஆண்டவர் அதை தான் ஆரோனுக்கும் மோசேயும் சொன்னார், கர்த்தருடைய முகம் உங்கள் மேல் பிரசன்னமாக கடவுது அப்படின்னு. என்ன? தேவனுடைய முகத்தின் வெளிச்சம் உங்கள் மேலே வரணும். இன்றைக்கு தேவ பிள்ளை அந்த வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ள தான் நம்ம ஆராதனைக்கு வருகிறோம். அந்த வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ள தான் நம்ம வேதத்தை வாசிக்கிறோம். இந்த வெளிச்சம் நம்ம மேலே, அந்த தேவனுடைய முகம் நம்ம மேலே பிரகாசிக்கணும் அப்படின்னா நாம் கண்ணீரோடு உபவாச ஜபங்களை ஏறெடுக்கணும். ஏன்னா வேதத்தில் கண்ணீரோடு உபவாச ஜபங்களை ஏறெடுத்தவருடைய முகம் பிரகாசித்ததை நம்ம பார்க்கிறோம். ப்ரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறவருடைய முகம் பிரகாசிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ப்ரைஸ் தி லார்ட். அதே ஆகவே தேவ பிள்ளைகள் என்ன செய்யணும்? உன் முகத்தில் சுவாமி ஓயாத ஒரு துக்கம் என் முகத்தில் இருக்குது, ஓயாத ஒரு கண்ணீர், இந்த கண்ணீரின் பாதையில் தான் நான் போயிட்டுருக்கிறேன். ஆண்டவரே ஏதோ எப்போ பார்த்தாலும் நிந்தை, ஒரு நிந்தையிலிருந்து வெளியே வந்து அடுத்த நிந்தை வந்துடுது அப்படி சொல்கிற தேவ பிள்ளைகள் கட்டாயம் ஆண்டவருடைய முகம் உங்கள் மேலே பிரகாசிக்கும்படி நீங்கள் மன்றாடி செபிக்கணும். சுவாமி உங்கள் முகத்தை என் மேலே பிரகாசிக்க பண்ணும், பிரகாசிக்க பண்ணும். நாங்கள் எவ்வளோ நிந்தையில் கடந்து போகிறோம், எவ்வளோ வேதனையில் கடந்து போகிறோம், எங்களுக்கு இருக்கிற ஒரே சந்தோஷம் தேவனுடைய முகம் எங்கள் மேல் பிரகாசிப்பது. ப்ரைஸ் தி லார்ட். அந்த ஒரு சந்தோஷத்தை தவிர வேறு சந்தோஷம் கிடையாது. ஆண்டவருடைய முகம் எங்கள் மேல் பிரகாசிக்கிறது, ஆண்டவருடைய முகம் எங்கள் மேல் பிரகாசிக்கிறபடியினால் ஜனங்களுக்கு நாங்கள் ஆறுதலை கொண்டு வருகிறோம். எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் ஜனங்களுக்கு ஆறுதலை கொண்டு வருகிறோம். இன்றைக்கி தேவ பிள்ளைகள் இந்த வருஷத்தில் ஒரு தீர்மானம் எடுங்க, சுவாமி உங்களுடைய முகம் என் மேலே பிரகாசித்து கொண்டே இருக்கணும். தெய்வத்தின் முகம் நம்ம மேலே பிரகாசிக்கலைன்னா இருள் தானாக வரும், துக்கம் தானாக வரும், கண்ணீர் தானாக வரும். சரியா? வேதனை தானாக வரும். ஆகவே என்ன பாடுபட்டாலாகிலும் தேவனுடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணும்படி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க. பண்ணுவீங்களோ? ப்ரைஸ் தி லார்ட். இதெல்லாம் நம்ம செய்யணும். நான் சொல்கிறதெல்லாம் ப்ராக்டிக்கலாக நீங்கள் செய்யணும். கஷ்டமானது எதுவும் இல்லை. காலையில் எழுந்த உடனே ஆண்டவரை பார்த்து, சுவாமி உங்கள் முகத்தை என் மேலே பிரகாசிக்க பண்ணும். வேலைக்கு போகிறேன், என்னை நிந்திக்கிறதுக்கே அங்கே ஆட்கள் இருக்குது. வேலைக்கு போகிறேன், என்னை எப்படியாகிலும் மற்றவங்க முன்னாடி என்னை பைத்தியக்காரன் ஆக்கணும்னு சொல்லியே அவங்க எல்லாம் பிளான் பண்ணுறாங்க. நான் என்ன சொன்னாலும் அதுக்கு தப்பாக பேசுகிறதுக்கே ஆள் இருக்குது. நீர் என் முகத்தை பிரகாசிக்க பண்ணும். ப்ரைஸ் தி லார்ட். ஆண்டவர் அப்படி கொண்டு போய் நிறுத்த, அவன்லாம் தத்தளிப்பான் சில வேலையை செய்ய, நீ போய் சும்மா கை வச்சு அந்த வேலை சரியாயிடும். ப்ரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆண்டவர் பிரகாசிக்க பண்ணுவார். நான் சிங்கப்பூருக்கு வந்த பொழுது நான் வந்து ஒரு டிசைனராக வந்தேன். அதே நேரத்தில் ஒரு மெஷின்லேயும் நான் ஒர்க் பண்ணணும். அது ரொம்ப விசேஷமான ஒரு மெஷின். அதில் அந்த ஜாப்பை செட் பண்ணுறதுக்கு குறைஞ்சது 15 நாள் எடுப்பாங்க என்னுடைய சீனியர்ஸ், 15 டேஸ் எடுப்பாங்க. அப்போது அந்த நான் ஃபஸ்ட் டைம் அவங்க எப்படி செய்கிறாங்கலாம் பார்த்தேன். பார்த்துட்டு என்னுடைய டேர்ன் வந்தது. அப்போது நான் அந்த வேலையை இப்போ எடுக்கும்போது எங்கள் ஜிஎம் என் பின்னாடியே சுற்றுறாரு, வின்சென்ட் இந்த ஜாப்பை உடனே செட் பண்ணணும், 15 டேஸ் ஆகும், 15 டேஸ் ஆகும்னார்.
நான் சொன்னேன், டோன்ட் வரி சார், ஐ கேன் செட் இட் வித்தின் 1 or 2 days, ஐ கேன் செட் இட், டோன்ட் வரி அப்படின்னு சொல்லி நான் என்ன செய்தேன், மற்ற ஜாப்பெல்லாம் முடிச்சுட்டு அந்த ஆளுக்கு இருக்கவே முடியல. ஏன்னா அது பிலிப்ஸ் கம்பெனியுடைய ப்ராடக்ட், அது அவர் அந்த லைன் ஸ்டாப் ஆகிடும். அதுக்கப்புறம் நான் ஒவ்வொரு அவருக்கும் பணம் கட்டணும், தயவுசெய்து நீ அந்த ஜாப்புக்கு செட் பண்ணு அப்படின்ட்டார். அதுக்கப்புறம் நான் என்ன செய்தேன், என்னுடைய வேறு ஒரு செட்டிங்கை மாற்றிட்டு அந்த ஜாப்பு ஒரே நாள், ஒரு நாள் கூட இல்லை, ஒரு 7-8 hours செட் பண்ணேன். அந்த ஆளுக்கு தலையே திரும்பிடுச்சு அவருக்கு. என்ன, எல்லாம் என்னுடைய சீனியர்ஸ் எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுறானுங்க. ஒரு 7-8 hoursல நான் செட் பண்ணி மிஷின் ரன் ஆகுது, ப்ராடக்ட் வெளியே வருது. ஜிஎம் அத்தனை பேர் முன்னாடி என் கையில் வந்து கையை கொடுத்து, இந்த மாதிரி இந்த கம்பெனியில் ஒருத்தனும் செட் பண்ணலை அப்படின்னார். சரியா, அதுக்கப்புறம் அவனுக்கு ஏமாற்ற முடியாது, எல்லோரும் எத்தனை மணி நேரம் பண்ணி ஆகணும். அவனுக்கு ஏமாத்தினாலும் ஒன்று என்ன செய்தாங்களும் தெரியல. நான் என்ன சொல்ல வரேன், தேவன் நம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுவார். அல்லேலூயா. நம்ம கண்ணீர் ஓடு ஜெபம் பண்ணுவோம். ஆகவே தான் உபவாச ஜெபங்களை, இரவு ஜெபங்களை, ஜெபத்தை விட்டுடாதீங்க. வாழ்க்கையில் ஜெபத்தை விட்டுடக்கூடாது. ஜெபத்தில் தான் தேவனுடைய முகம் பிரகாசிக்கும். அல்லேலூயா. ஜெபத்துக்கு தேடுங்க, வாஞ்சிங்க. போன வருஷம் அதிகமான நேரங்களை நம்ம ஜெபித்தோம், இந்த வருஷம் அதிகமாக நம்ம ஜெபம் பண்ணுவோம். பிரைஸலன் ஜெபிப்போம். ஆண்டவர் நம்முடைய முகத்தை, ஆண்டவர் நம்ம முகத்தை அவர் பிரகாசிக்கணும். உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணு. அப்படி ஆண்டவர் செய்யும்போது என்ன நடக்கிறது? ஏசாயா 60:1, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஸோ இந்த ஒளியை பெற்றவர்கள் என்ன செய்யணும்? எழும்பணும், பிரகாசிக்கணும். ப்ரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதான் நான் சொன்னேன் பாருங்கள், ஒரு சரியான இடத்துல நம்ம ஒளியை வீசணும். ப்ரைஸ் தி லார்ட். இப்போ இந்த டிவிக்காக எத்தனையோ அந்த ஸ்பாட்லைட் எல்லாம் வச்சுருக்கிறாங்கன்னு, அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைரெக்ஷனில் அப்படின்னு அவங்க திருப்பலை. அவங்க என்ன செய்கிறாங்க, என் முகத்தை இன்னும் நல்ல பளிச்சின் மாத்திரை மாதிரி அந்த ஆங்கிள்லாம் வச்சு அதெல்லாம் வச்சு கரெக்டாக பண்ணியிருக்கிறாங்கன்னு, அதை நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா என் கலரே மாறிடும். சரியா, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. பிரைஸ் தி லார்ட். ஒரு தேவ பிள்ளை மேலே ஆண்டவர் ஏன் ஒளியை அனுப்புகிறார்? ஏன் ஆசீர்வாதத்தை அனுப்புகிறார்? ஏன் அபிஷேகத்தை அனுப்புகிறார்? நீ என்ன செய்யணும்? எழும்பி பிரகாசிக்கணும். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு அநேகர் என்ன கேட்குறாங்க, ஆண்டவரே வல்லமை தாருங்க, ஆண்டவரே என்னை அக்னி ஜுவாலையாய் மாற்றுங்க. ஆனால் நீ என்ன செய்ய மாற்றிருக்கிற? எழும்ப மாற்றிருக்கிற, பிரகாசிக்க மாற்றிருக்கிற. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இந்த வருஷத்தில் எத்தனையோ பேருக்குள்ள தாளந்து இருக்கு, எத்தனையோ பேருக்குள்ள ஆண்டவர் கிருபையை வைத்திருக்கிறார், எத்தனையோ பேருக்குள்ள ஆண்டவர் தெய்வீக ஞானத்தை வைத்திருக்கிறார். யாரோ ஒருவனுக்கு நீ ஆசீர்வாதமாய் மாற முடியும். பிரைஸ் தி லார்ட். 4 பேருக்கு நம்ம ஆசீர்வாதமாக மாறுறோமோ இல்லையோ, ஸ்டார்ட் வித் 1 person. ஒரு மனுஷனுக்கு நீ எழும்பி பிரகாசி, ஒரு மனுஷனை நீ ஆசீர்வாதமாய் மாற்று, ஒரு மனுஷனுக்கு உதவி செய், ஒரு மனுஷனை கான்சன்ட்ரேட் பண்ணு, ஒரு மனுஷனை தேவனுக்குள்ளாய் கொண்டு வா. பிரைஸ் தி லார்ட். அப்படியே ஒரு லீடர்ஷிப் எடுங்க. நான் எல்லாரையும் நான் சபையில் எழும்பி பெரிய பிரசங்கம் பண்ணணும் அவசியம் இல்லை. அப்படி ஆண்டவர் உன்னை பிரசங்கம் பண்ணணும்னு வச்சார்னா அதுக்கு ஒரு நாள் வரும், உன்னை கொண்டு வருவார். ஆனால் ஒவ்வொருத்தரும் யாரோ ஒருத்தனுக்கு நீ பிரகாசிக்கணும். வேலை இடத்துல துக்கமாக வந்திருப்பான், கவலையோடு வந்திருப்பான், இந்த வருஷம் என்ன செய்ய போகிறது, யார் நமக்கு உதவி செய்கிறது? உன்னால் அவனை பிரகாசமாய் மாற்ற முடியும். நீ அவனை பலப்படுத்தலாம், அவனுக்காக ஜெபம் பண்ணலாம். இதில் இந்த பெண்கள் ரொம்ப விசேஷித்தவர்கள். யாராவது ஒருத்தர் துக்கமாக இருந்தால் பாருங்கள், இவங்க போய் பேசிடுவாங்க, ஏமா துக்கமாக இருக்கு, ஏன் கவலைப்படாத, நான் உனக்காக ஜெபம் பண்ணுறேன். அதே மாதிரி இவங்க ஜெபம் பண்ணி விடுதலையும் எடுத்துடுவாங்க. அதனால தான் பெண்கள் மூலமாக சபையும் வளருது. ப்ரைஸ் தி லார்ட். பெண்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபை இருக்குது. ஒருத்தர் துக்கமாக இருந்தால் ரொம்ப அவங்கள அப்ரோச் பண்ணிவிடுவாங்க. நம்ம ஆண்கள் தான் துக்கத்தையும் வெளியே காட்ட மாட்டோம், சந்தோஷத்தையும் வெளியே காட்ட மாட்டோம். நம்ம ஒரு கிரிட்டிக்கலான பீப்புள் நம்ம. சரியா, நம்ம ஒரு பிரச்சனையா, ஒரு பிரச்சனை, அது மனைவி கிட்ட சொன்னால் அந்த பிரச்சனை தீரும்னா சொல்ல மாட்டான், அது மனசுலேயே வச்சுக்குவாங்க. இல்லை நண்பன்கிட்ட சொன்னால் அந்த பிரச்சனை தீரும்னா சொல்ல மாட்டான். ஏன் ஒரு மாதிரி இருக்கிறீங்க? சொல்கிற ஆன்சர் என்ன சொல்லுங்கள்? ஒன்றும் இல்லை, பாருங்கள் தெரியுது. ஏங்க ஒரு மாதிரி இருக்கிறீங்க? ஒன்றும் இல்லை. ஆனால் அதே பெண்கள்கிட்ட கேளுங்க, ஏன் ஒரு மாதிரி இருக்கிற?
நாலு மணி நேரம் கண்டினியூஸாக 4 மணி நேரம் லெக்சர் நடக்கும். அதுக்கப்புறம் அவங்களுக்கே மூச்சு வாங்கி காஃபி மைலோ ஏதாவது குடிக்க போகிற வரைக்கும் எல்லாத்தையும் சொல்லி தீர்த்துடும். அதுக்கப்புறம் நமக்கு எல்லாம் தலையில் மண்டையில் ஏறி திரும்ப அவங்க வந்து கேட்பாங்க, எங்கே ஒரு மாதிரி இருக்கிறீங்க? ஒன்றும் இல்லை. ப்ரைஸ் தி லார்ட். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. அல்லேலூயா. இந்த வருஷம் ஆண்டவர் உன்னை ஒரு திட்டத்திற்காக வைத்திருக்கிறார். ஆமென். இந்த வருஷத்தை ஆண்டவர் உனக்கு கொடுத்தது நீ பிரகாசிப்பதற்காக. ஆமென். இந்த வருஷத்தை ஆண்டவர் உனக்கு ஏன் தெரியுமா கொடுத்தார்? நீ பிரகாசிக்கணும். இல்லாட்டா போன வருஷமே அவர் அக்கௌண்ட் செட்டில் பண்ணியிருக்கலாம். ஹலோ, செட்டில் பண்ணியிருக்கலாம். இந்த வருஷத்தை ஏன் நமக்கு கொடுத்தார்? நீ பிரகாசிக்கணும், நீ பெரிய காரியம் செய்யணும், நீ ஆண்டவருக்காக, உன் குடும்பத்திற்காக, சபைக்காக எழும்பி பிரகாசி. நீ எழும்பி பிரகாசிக்கும் பொழுது என்ன நடக்கும்? உன் வெளிச்சத்தின் இடத்திற்கு ஜாதிகளும், உதிக்கிற உன் ஒளியின் இடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். 3வது வசனம், யார் பிரகாசிக்கிறாங்களோ அவனை தேடி ஜனங்க வருவாங்க. ஐயா, அல்லேலூயா. இன்றைக்கு பிரகாசிக்காத ஒருவனை யாரும் விரும்புறதில்லை. யார் விரும்புவா? ஒரு லீடரை தான் ஜனங்க பின்பற்றுவாங்க. ஒரு லீடரை இல்லை அப்படின்னா உன பின்பற்ற மாட்டாங்க. உன்னிடத்துல ஒருத்தன் வரான் அப்படின்னா நீ பிரகாசிக்கணும், நீ முன்மாதிரியாக இருக்கணும், நீ அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கணும், நீ ஒரு அன்பின் மனுஷனாக இருக்கணும், நீ உற்சாகப்படுத்துகிறவனாக இருக்கணும், நீ அவர்களை பலப்படுத்துகிறவனாக இருக்கணும். அவங்கள தான் தேடி வர்றாங்கன்னு. இப்போ நான் ஒருத்தர்கிட்ட போய் பேசுகிறேன், என்னை பற்றி குற்றமாகவே சொல்லிகிட்டு இருக்கிறாங்க, அடுத்த முறை நான் அவர்கிட்ட போய் பேச முடியுமா? எனக்கு விருப்பம் இருக்காது. என்ன, நான் ஒருத்தர்கிட்ட போய் பேசுகிறேன்னு சொல்கிறார், பிரதர் நல்லா இருக்கீங்க, டை ரொம்ப அழகாக இருக்குது. ஓ அப்படியே ப்ரைஸ்லாம் வெளியில் எதுவும் சொல்லாட்டாலும் மனசில் ஒரு சந்தோஷம். சரி, இன்னொரு நாள் போகிறேன், ஐயா உங்கள் வாட்ச் ரொம்ப நல்லா இருக்குது. ஓ பரவாயில்ல, நல்லாயிருக்கு. இன்னொரு நாள் போகிறேன், அவர் சொல்கிறார், பாஸ்டர் நீங்கள் இந்த பிரசங்கம் ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்போது எனக்கு என்ன வருது, அவர்கிட்ட போய் கேட்கல, நானே போய் இன்றைக்கி ஏதாவது நல்லது சொல்லுவாரா அப்படின்னு சொல்லி நம்ம போகிற மாதிரி இருக்கணும். இதே தான் குடும்பத்தில். மனைவியை நல்லது சொல்லிட்டே இருங்க, அவங்க நல்ல நல்ல நிலைமைக்கு அவங்க வருவாங்க. புருஷனை உற்சாகப்படுத்திகிட்டே இருங்க. மனைவிமார் பொதுவாக பெரும்பாலும் மனைவிமார் புருஷனை உற்சாகப்படுத்துறதில்லை. பெரும்பாலும் உற்சாகப்படுத்துறது. அவங்க வந்து சூப்பர் மேன் மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறாங்க. எங்கே போகுது சூப்பர் மேனுக்கு? என்ன, பெரும்பாலும் மனைவி மாதிரி. ஆனால் கணவன் மனைவியை உற்சாகப்படுத்தணும், சில கணவன் படுத்துகிறாங்க. மனைவிமார் மட்டும் புருஷனை உற்சாகப்படுத்துனாங்கன்னா புருஷன் உண்மையாகவே சூப்பர் மேனாக மாறிடுவார். சரியா? அப்படி உற்சாகப்படுத்துறதில்லை. இன்றைக்கி ஏன் குடும்பத்தில், ஏன் நம்முடைய சபையில் நம்ம மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இல்லை, நம்ம எழும்பி பிரகாசிக்கலை, அதனால் ஜனங்க நம்மளை தேடி வரலை. ப்ரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இந்த வருஷம் நீ எழும்பி பிரகாசிக்கணும். உன் மேலே தேவன் ஒரு ஒளியை வைத்திருக்கிறார், ஒரு கிருபையை வைத்திருக்கிறார், ஒரு அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இருக்கீங்களா? ப்ரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன் பாருங்க. ரோமர் 13:12 வாசிங்க. இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று, ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். ஒளியின் ஆயுதங்களை என்ன செய்யணுமா சொல்லுங்க? என்னத்தை தரித்து கொள்ளணும்? ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ளுங்க. 14வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்க. இயேசுவை தரித்து கொண்டால் ஒளியை தரித்து கொள்வதற்கு அடையாளம். ப்ரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இருக்கீங்களா? இயேசுவை தரித்து கொள்ளுங்க. ஒளியின் ஆயுதங்கள் அப்படின்னும் பொழுது இயேசுவுக்குள் இருந்த, இல்லாவிட்டால் ஆவியின் கண்ணிகள் தான் ஒளியின் ஆயுதங்கள். ப்ரைஸ் தி லார்ட். அன்பு, சந்தோஷம், சமாதானம், ஒரு இரக்க சுபாவம், ஒரு சாந்தம், ஒரு நீடிய பொறுமை, ஒரு தயவு, ஒரு நற்குணம், இவைகளை ஆண்டவர் ஒளியின் ஆயுதங்களாய் ஆண்டவர் நம்மை தரித்து கொள்ளும்படி அழைக்கிறார். ப்ரைஸ் தி லார்ட். நீ ஒளி அப்படின்னா ஒளியின், இயேசுவை போல ஒளியின் ஆயுதத்தை தரீங்க. குடும்பத்தில் வன்முறைகள், குடும்பத்தில் வீண் வார்த்தைகள், குடும்பத்தில் லூசிபரை தரித்து கொள்ளாதீங்க, குடும்பத்தில் யூதாஸ் காரியத்தை தரித்து கொள்ளாதீங்க, குடும்பத்தில் கோபத்தை, சண்டைகளை, கோல் சொல்லுதலை தரித்து கொள்ளாதீங்க. இயேசுவை தரித்து கொள்ளுங்க.
அப்போ உங்கள் குடும்பமே பிரகாசிக்கும். அல்லேலூயா. கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்க. நாம் இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்க அப்படின்னா அவர் ஒரு கோட்டோ ஷர்ட்டோ அல்ல, நம்ம தரித்து கொள்வதற்கு அவருடைய குணங்களை பெற்றுக்கொள்ளுங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் குணங்களை பெற்றுக்கொள்ளுங்க, அப்பொழுது நாம் ஒளியாய் மாறுவோம். அதான் ஆண்டவர் சொன்னார், நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன், நீங்களும் உலகத்துக்கு என்னவாய் மாறுங்க, ஒளியாய் மாறுங்க. இன்றைக்கி நம்முடைய சர்ச் ஒரு ஒளியாக இருக்கணும். நம்முடைய சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் ஒளியாக இருக்கணும். நான் ஒரு ஒளியாக இருக்கணும், நீங்களும் ஒளியாக இருக்கணும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஸோ அந்த ஒளியாய் நம்ம மாறும் பொழுது இந்த உலகத்துக்கு நம்ம வெளிச்சம் கொடுப்போம். பிரைஸ் தி லார்ட். இந்த உலகத்துக்கு வெளிச்சம் கொடுப்போம், நம்முடைய குடும்பத்துக்கு நம்ம வெளிச்சமாக இருப்போம். நீ மட்டும் ஒரு ஜெபிக்கிற மகளாய் இந்த வருஷம் உன்னை ஒப்புக்கொடேன், நீ ஒளியாய் மாறிடுவே. உன் புருஷன், உன் குடும்பம் உன்னுடைய ஒளியினாலே ஆசீர்வதிக்கப்படும். ஒரு குடும்பத்தில் எல்லாரும் பக்தியாக இருக்கணும் அப்படின்னு நம்ம விரும்புகிறோம், ஆனால் சில நேரத்தில் அது முடிகிறதில்லை, எல்லாரும் அப்படி வர்றதில்லை. ஆனால் ஒரு நபர் ஒரு குடும்பத்திற்கு ஒப்பு கொடுத்து ஜெபித்தா நாட்கள் ஆக ஆக ஒவ்வொருவரும் அந்த ஒளியை தரித்து கொள்வாங்க. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு அந்த ஒளியுள்ள ஒரு வாழ்க்கை சுவாமி விசேஷமாய் ஆண்டவரே உம்முடைய முகத்தின் ஒளியை என் மேல் பிரகாசிக்க பண்ணுன்னு சொல்லி நம்ம ஜெபித்து இந்த ஆராதனையை ஆண்டவர்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்க. அப்படியே எழுந்து நின்று எல்லோரும் நான் சொன்ன சில வசனங்களுக்காக நீங்கள் ஜெபியுங்க. ஆண்டவரே, என் கண்களுடைய ஒளி இருதயத்தை பூரி பார்க்கட்டும். அது உன்னுடைய நல்ல தரிசன கண்கள், உன்னுடைய பிரயாசங்களை நீ பார்க்கிற, அதை பார்க்கும் பொழுதே உனக்கு ஒரு சந்தோஷம். நான் கஷ்டப்பட்டு உழைத்து இந்த ஆசீர்வாதத்தை நான் சம்பாதித்தேன். பாருங்கள், நீங்கள் ஊருக்கு போவீங்க, ஒரு இடத்தை வாங்கியிருப்பீங்க, அதை பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஒரு தோட்டத்தை வாங்கியிருப்பீங்க, அதில் கிணறு இருக்குது, அதில் அழகான மரங்கள் இருக்குது, அதை பார்க்குறீங்க, ஒரு சந்தோஷம். ஆண்டவரே, இந்த இடத்தை வாங்க எனக்கு உதவி செய்தீரே. எவ்வளோ இந்த தேசத்தில் நான் கஷ்டப்பட்டேன், ஆனாலும் இந்த சொத்தை வாங்க எனக்கு உதவி செய்தீரே. உங்கள் பிள்ளைகளுடைய திருமணத்தை நடத்தி இருப்பீங்க, இல்லாவிட்டால் உங்களுடைய சகோதர சகோதரியுடைய திருமணத்தை நடத்தி இருப்பீங்க, அதை பார்க்கும் பொழுதே ஒரு சந்தோஷம். எவ்வளவோ கஷ்டப்பட்டேன், இன்றைக்கி என்னுடைய அன்பு குடும்பத்தினுடைய பிள்ளையினுடைய திருமணத்தை காண தேவன் உதவி செய்தாரே. உன்னுடைய கண்களின் ஒளி இருதயத்தை பூரி பார்க்கட்டும். அல்லேலூயா. திட்டமிட்டு உங்கள் வாழ்க்கையை நடத்துங்க. ஏனோதானோ என்று நடத்தாதீங்க. இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு வெற்றியின் வருஷமாய் மாறுவது உங்களுடைய கண்களை பொறுத்தது. அல்லேலூயா. உங்களுடைய ஆலோசனையை பொறுத்தது, உங்களுடைய ஜெபத்தை பொறுத்தது. ஆமென். அல்லேலூயா. இருளிலேயே இருந்துடலாம், இருளிலேயே திட்டமிட்டு இருளிலேயே வாழ்ந்து இந்த வருஷத்தை இருளாகவே மாற்றிடலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீ ஒளியினிடத்திற்கு வா, இருளை அல்ல ஒளியினிடத்திற்கு வா, வெளிச்சத்துக்கு வா, பரிசுத்தத்துக்கு வா, ஜெபத்துக்கு வா, விடுதலைக்கு வா, மேன்மைக்கு வா. நான் உன்னை அலங்காரமாய் வைப்பேன், என்னுடைய முகத்தை உன்மேல் நான் பிரகாசிக்க பண்ணுவேன், என் முகத்தின் ஒளியை உன்மேல் நான் பிரசன்னமாக பண்ணுவேன். ஆண்டவர் இந்த வருஷம் நம்மை ஒரு ஒளியுள்ள ஒரு குடும்பமாய், ஒரு ஒளியுள்ள ஒரு சபையாய் ஆண்டவர் மாற்றப் போகிறார். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது என்று ஆண்டவர் சொன்னதை போல இந்த நாளிலே ஆண்டவர் உன்னை எழும்பி பிரகாசிக்க பண்ணட்டும். சுவாமி, இந்த ஆண்டிலே நான் விடுதலை ஆவேன், இந்த ஆண்டிலே நான் ஆசீர்வாதம் பெறுவேன், யா மேல கர்த்தருடைய வெளிச்சம் உதிக்கும், யா மேல கர்த்தருடைய வெளிச்சம் உதிக்கும், யா மேல கர்த்தருடைய வெளிச்சம் உதிக்கும், யா மேல என் தேவனுடைய முகம் பிரசன்னமாகும் என்று சொல்லி அந்நிய பாஷைகளில் பேசி ஜெபியுங்க. அப்பாவுடைய ஒளி வரட்டும், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே இந்த ஆண்டவருடைய பிள்ளைகள் வெளிச்சமாய் மாறட்டும், வெளிச்சமாய் மாறட்டும், ஒளியாய் மாறட்டும், பிரகாசமாய் மாறட்டும். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது என்று வார்த்தையின்படி ஒவ்வொருவரும் இயேசுவின் நாமத்தினால் எழும்பட்டும். இவர்கள் எழும்ப முடியாதபடி இவர்களை கட்டி வைத்திருக்கிற எல்லா விதமான சுவாமி துரைத்தனங்கள், எல்லா விதமான வல்லமைகள், எல்லா விதமான பாடுகள், எல்லா விதமான பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தினால் மாறுவதாக, இயேசுவின் நாமத்தினால் மாறுவதாக. இவர்கள் முன்னேற முடியாதபடி இவர்களை அழுக்கழித்துக் கொண்டிருக்கிற எல்லா விதமான அந்தகார வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால் மாறுவதாக, மாறுவதாக.
ஒரு விடுதலை வரட்டும் அப்பா, ஒரு ஆசீர்வாதம் வரட்டும் அப்பா, ஒரு சமாதானம் வரட்டும் ஆண்டவரே. இந்த ஆண்டு கர்த்தர் உங்களை ஒளியாய் அவர் மாற்றுவார், ஒளியாய் அவர் வைப்பார். இருள் விலகும், உன் குடும்பத்தை விட்டு இருள் விலகும், உன் இருதயத்தை விட்டு இருள் விலகும், உன் முகத்தை மூடி இருக்கிற கார் இருள் விலகும். ஆண்டவர் ஒரு வெளிச்சத்தை ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார். பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. தூத்துக்குடி பகுதியில் கிங் ஆஃப் குளோரி ஜப மையம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. கிங் ஆஃப் குளோரி ஜப மையம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை செயல்படுகிறது. உங்களுடைய ஜப தேவைகளுக்கு நீங்கள் எங்கள் ஜப மையத்தை அணுக வேண்டிய முகவரி: கிங் ஆஃப் குளோரி பிரேயர் சென்டர், 4/3A நியூ சால்ட் காலனி, திருச்செந்தூர் ரோட், தூத்துக்குடி 628003. தொடர்பு கொள்ள மொபைல் நம்பர் 8220014177. இந்த ஊழியத்தை நீங்கள் தாங்க விரும்பினால் உங்கள் காணிக்கைகளை கிங் ஆஃப் குளோரி என்ற பெயருக்கு காசோலையாகவோ டிமாண்ட் டிராப்ட் ஆகவோ அனுப்பலாம். எங்கள் அக்கவுண்ட் நம்பர் கரூர் வைசியா பேங்க், 1202-135-00-00-3195. IFSC code KVBL 000-1202. தயவு செய்து உங்கள் தசம பாகங்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டாம், அது உங்கள் சபைக்குரியது.